இன்னைத்தோட மதிய உணவு சைனால போய் சாப்பிட போறேன். வேற லெவல் அண்ணா. ஒரிஜினல் பிளேவர் கிடைக்குன்னா பாம்பு கறி சேர்த்து சைனாக்கு தான் போகணும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா காரைக்குடி. காரைக்குடியில வழக்கம் போலதான் நம்ம பாண்டியன வீட்டுல மாமரத்தை கீழே இருக்கிறோம் பூங்காவுக்கு அடியில. அதாவது நீ என்ன பண்றோம்னா சிக்கன் சைனா சோர். சிக்கன் சைனா சோர். ஆமா டேங்கப்பா நான் சைனீஸ் புட்னா அதாவது மலேசியா சிங்கப்பூர் போன நண்பர்களுக்கு சகா தோழிகளுக்கு தெரியும். அதனால சோறு நின்றுட்டாரு. தோழிகள் தான் வாழ்வாங்களா தோழர்கள் வாழ மாட்டாங்க சொன்ன நண்பர்கள் சொல்லிட்டு இப்ப ஒரு அஞ்சாறு நாளாவே அந்த தோழிகள் தான் வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சைனீஸ் உணவகம் சொல்லிட்டு நிறைய இருக்கு. எடுத்தவனே ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் ஃபுட் ஆயிரும். அதே மாதிரி தந்தூரி அந்த மாதிரி எல்லாமே வந்து சைனீஸ்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகமா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே செய்யாத உணவு சாப்பிடாத உணவு ஆனா பாத்துக்க கூடிய உணவு சைனால ஒரு சூப்பு மாதிரி அந்த ரெண்டு குச்சி குத்தி சாப்பிடுவாங்க பாருங்க. ஆமா இன்னைக்கு அதைத்தான் சமைக்க போறோம். அதைத்தான் நானும் சொன்னா அரிசி குச்சி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள எல்லா கடையிலும் ட்ரை பண்ணோம். நம்மளுக்காக கிடைச்சிச்சு. அதை மிஸ் பண்ண கூடாது இல்லையா. சூப்பர் மார்க்கெட்ல காரைக்குடியில சைனீஸ் குச்சி வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணா சைனீஸ் அரிசி குச்சி. சரி அதுல சாப்பிடுறது சைனீஸ் குச்சி கிடைக்கலனா சைனீஸ் அரிசி குச்சி கிடைச்சிருச்சு. அதுக்காக நம்ம பெரிய டூத் பிக் இருக்குல்ல பெரிய குச்சி. ஆமா அந்த குச்சி தான் நீ நம்ம பயன்படுத்த போறோம். சைனாவுக்கு தான் போக முடியல. சைனீஸ் குச்சி அரிசியாவது நீங்க சாப்பிடலாம் வாங்க பாக்கலாம். வணக்கம் எம் எம் செந்தாயன் அவர்களே சொல்லுங்க. என்ன விருந்து இன்னைக்கு கல்யாண வீட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தயிர் பச்சடி இன்னைக்கு எப்படி இருக்கு பத்தியா? இதுல வெள்ளரி பிஞ்சு கேரட்டு மல்லி கொத்தமல்லியா இருக்கு புதினா எல்லாம் போட்டு தயிரை ஊத்தி கிளறி சும்மா அருமையா இருக்கு. சுட்ட சுட்ட அவங்க இடத்துல சமைச்சு அவங்கள்ட்ட அப்படியே எடுத்து வைக்கிறோம். எல்லாமே ஆவி பறக்க சார்பாகவும் சைனீஸ் ஐட்டத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? சைனீஸ் ஐட்டம். ஆமா இன்னைக்கு எல்லாமே சைனீஸ் ஐட்டம் தானே. சைனீஸ் சொல்றியா? சைனீஸ் சொல்றியா? அரிசி குச்சி சமைக்க போறாரு அதுக்கு தேவையான பொருள் பார்க்கறோம். அதான் சாப்பிட்டுட்டியா? நல்லா இருக்கா? அரிசி மாதிரி தான் இருக்கு. அரிசி மாதிரி இல்ல இல்ல அரிசி தான். புழுங்கல் அரிசியா பச்சரிசியா? புழுங்கல் அரிசி. ரேஷன் அரிசி கூட இருக்கணும் பாருண்ணா. ஏதோ ஒண்ணு அரிசி குச்சி. அரிசி குச்சியா? ஆமா எவ்வளவு எடுத்திருக்கோம்? அரை கிலோ அரிசி குச்சி எடுத்திருக்கோம். தூள் உப்பு நாட்டு மர சக்கி எண்ணெய் ஏவிபி எண்ணெய் கடல எண்ணெய் கிடைக்காது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம பயன்படுத்தின வரைக்கும் எண்ணெய் வாசனையாவும் சுவையாவும் இருக்கிற எண்ணெய் வந்து இந்த ஏவிபி எண்ணெய்னா அதுல வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது கடல எண்ணெய் பயன்படுத்துறோம். இந்த எண்ணெய் வேணும்னா கூடாஞ்சேரியில தான் தயார் பண்றாங்க. கீழே நம்பர் இருக்கு, காண்டாக்ட் பண்ணனும் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, போன் நம்பர் இருக்கு, வேணா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. என்ன அது? காலிஃப்ளவர். இதுல இல்ல இதுதான் காலிஃப்ளவர் தான். இது இல்ல வேற பேர் என்ன அதுக்கு? வேற பேர் தெரியல. என்ன ப்ரோக்கோலினா? ப்ரோக்கோலி. இது எங்க விளையுது? இது நம்ம தமிழ்நாட்டுல விளையிறதுனா மலை பிரதேசத்துல வந்து இப்ப இங்க பாத்தோன்னு வைங்களேன் இந்த அரிசி குச்சி மட்டும் தான் நம்மளுக்கு சைனால இருந்து வந்தது. வந்தது மீது எல்லாம் தமிழ்நாடு. மீதி எல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அங்க வந்து பச்சை காய்கறிகளை வந்து அதிகமா சேர்த்திக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாமே பச்சை காய்கறிகளா இன்னைக்கு கொடுக்க போறோம். காளான், காளான், கேரட்டு, தூள் உப்பு, கொத்தமல்லி, மலர் மல்லி.
இது பேர் செலரி. செலரி செலரி அப்படின்றது வந்து இந்த கொத்தமல்லி தழை மாதிரி எல்லாம் இல்லைங்கண்ணா. இப்ப நம்ம வெளிநாட்டுல எல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த மல்லித்தலை எல்லாம் கிடைக்காது, அதனாலதான் வெந்தய தலையே பதப்படுத்தி அவங்களுக்கு போகுது. அந்த மாதிரி செலரி அப்படின்றது வந்து அவங்க இந்த உணவோட சேர்த்திக்கக்கூடிய ஒரு பொருள். இது நம்ம ஊர்ல வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா நம்மளை விடிய அதிகமா வந்து அவங்க இதை ஒரு அரை வேக்காடுல வச்சு அதை சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி கீரை சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எலும்பில்லா கோழிக்கறி. எலும்பில்லாத கோழிக்கறி கட்டிங் செய்யல ஏதோ வேற மாதிரி இருக்கு. இல்ல இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த எலும்பு இல்லாம செஸ்ட் பீஸ் மட்டும் தானே அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம். இதே நம்ம சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த எல்லா காய்கறிகள்லாம் எப்படி மென்னு சாப்பிடுமோ அதே மாதிரி இதையும் அந்த குச்சில சாப்பிட்டுருவாங்க. இப்ப அந்த எலும்போடு இருக்கும்போது குச்சில சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. அதுக்காக தான் மற்றதெல்லாம் இந்த எலும்புல தந்தூரி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து அவங்க சேர்த்துக்கிறாங்க. வெங்காயத்தால். இது வெங்காயத்தால் கிடையாதுன்னா இது பேர் லீக்ஸ். என்னென்ன போட்டுங்கிறானோ லீக்ஸாலா. நம்ம நாட்டுல மட்டும்தான் அதிகமா வேக வச்சு சத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடியது வந்து நம்ம நாட்டுல மட்டும்தான் அதிகம். வெளிநாட்டுல இப்ப பீட்ரூட்டை நம்ம ஊர்ல பச்சையா சாப்பிட சொல்லுங்களேன், என்ன இது பீட்ரூட்டை போய் சாப்பிட சொல்லியானுவாங்க. அவங்க சும்மா லைட்டா வேக வச்சுட்டு அப்படியே, அதாவது பெரிய பீட்ரூட் எடுத்து லைட்டா வேக வச்சாலே உள்ள பச்சையா தான் இருக்கும். அதை அப்படியே வெட்டி அப்படியே சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த், அவ்வளவு ரத்தம் ஏறும். ஆனா நம்ம ஊர்ல பொடியா கட் பண்ணி இன்னும் பீட்ரூட்டா அதுல ஒரு முட்டை சேர்த்துப்போமே அந்த மாதிரி மாறிடுறாங்க. தேக்கா போனா கண்டிப்பா தெரியும், சைனீஸ் புட்டுனாலே வேற லெவலா இருக்கும். தேக்கா இருக்கு. தேக்கானா வீரகாளி அம்மன் கோயில் நம்ம தமிழர்கள் இருக்கிற ஏரியா. இங்க சைனாலயா வெங்காயத்தால் மாதிரியேதான். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. வெள்ளை வெங்காயம். வெள்ளை வெங்காயம் எல்லாம் கிடையாது. காவ ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. காலத்து கீழே காய்கறி வெட்டுறதே கொஞ்சம் வித்தியாசமா வெட்டுவோம்னா இந்த தருணத்துல வந்து இந்த மாதிரி சைனீஸ் வெட்டுறதுக்கெல்லாம் ஒரு கத்தி நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணாங்க இல்லைங்களா. மில்லியன் மேடம் இல்லைன்னா அது வந்து நீங்க பயன்படுத்த போறோம். ஏற்கனவே சைனீஸ் கட்டிங் தான் கட் பண்ணுவீங்க. ஸோ சைனீஸ் ஃபுட்டே பண்ணுறோம். ஆமாங்கண்ணா. சிலரெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சமைக்கிறத விடைய அந்த கலரை பார்த்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அந்த காய்கறிங்களை அந்த டிசைனை பார்த்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அதனால முடிஞ்ச மட்டும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைனாக வெட்டி கொடுத்து சாப்பிட்டு ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்தோன்னு வைங்க, ஏன்னா புதுசாக இருக்கே பீன்ஸ்ன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த அதனாலேயே இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வைக்கிறோம்ணா. உடைக்காம ஊற வைக்கணும். என்ன செய்யணும்? அகத்திக்கீரை எங்கே சாப்பிடப்படுவாங்க? சொர்க்குலோகத்துக்கு போனாலே முதல்ல அகத்திக்கீரை சோறு தான் போடுவாங்களா? சொர்க்குலோகத்துக்கா? போன தடவை போட்ட போயிட்டு வச்சே இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். அடுத்த தடவை போகும்போது சேர்ந்து சென்ற கூட்டு போல. ஏன் சார் நான் வேற எங்கே வேற மரம் எதுவும் வளராதம்மா? நாங்கள் தெரியலையா அது என்னன்னு. முதல்ல போறவங்களுக்கு அகத்திக்கீரை சோறு தாங்க போடுவாங்களா? யார் சொன்னாங்க? போயிட்டு வந்தவர்கள் சொன்னாங்க, போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. இது எடுத்து திரும்ப நம்ம சும்மா எடுக்கிறதுக்கு இந்த எடுத்து திரும்ப வரும்போது அதை வெட்டிட்டு வந்துடணும். இதுக்கு ஏதாவது கட்டிங் ஸ்டீல் இருக்கா சார்? கட்டிங் இல்லை, நான் சும்மா கட்டி கட்ட கட்டமா நான் நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து நம்ம மஞ்சத்தூளே சேர்க்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி கறி கழுவும்போது மட்டும் எல்லாமே நம்ம அந்த சைனீஸ் முறைப்படியே அந்த வெள்ளையாக வெள்ளையாக இருக்கலாம். ஆமாங்கண்ணா. அந்த மிளகு மட்டும்தான் கொஞ்சம் கலர் இருக்கும். சும்மா இந்த மாதிரி கட்டம் கட்டமாக 65 எடுக்கிற மாதிரி இருக்கும். 65 எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக. சைனீஸ் ஐட்டத்துக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறப்ப ஐட்டத்தை விட மாட்டேன். சைனீஸ் சாப்பாடுண்ணா சீன சாப்பாடு. முதல்ல உருளி வச்சு இவ்வளோ அனல்லாம் ஆரம்பத்தில் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்றினோடனே அனலை கம்மி பண்ணிடணும்ண்ணா. அனல் கம்மி பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும். ஒன்று ஒரு ஒரு பொருளாக நம்ம செய்யணும். கப கபனு இறக்கு மட்டும் டமுக்கு டமுக்கு டமுக்குன்னு அடிக்கிறான். டமுக்கு 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 டமுக்குன்னு அடிக்கிறான். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரைட் ரைஸ். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அப்படி தான் அடிக்க முடியும். ஆனால் இந்த சாப்பாடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனால் இருக்கும். ஆமாம், அங்கேயும் வாய்ப்பு கம்மி தானா? ஏன்னா அந்த உணவு சாப்பிட்றது வந்து நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மள காரசாரமாக சாப்பிட்ற ஆளுங்க அதில் சுத்தமாக காரம் அப்படின்றதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த சைனீஸ் உணவு வந்து நம்ம இன்னைக்கு சமைச்சு நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். சரி, சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்தணுமா வேற என்ன பண்ணணும்? ஏவிபி எண்ணெய் ஊத்துங்க. ஏவிபி எண்ணெய் ஊத்தணுமா? ஏவிபி செக்கெண்ணெய் ஊத்திக்கிறோம். கடலை எண்ணெய். ஆமா, பெரிய ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம்ண்ணா. நம்ம முத முறையான மஞ்சத்தூள் போடாம கழுவுன கோழிக்கறியை வந்து இப்ப எண்ணெயில போட போறோம்ண்ணா. ஒரு டைம் நம்ம கிண்டிட்டு ஒரு கால் வேக்காடு வந்துருச்சுன்னா உட்காராது, அடி பிடிக்காது. தூள் உப்பு வேணா இந்த கறிக்கு ஏறுறதுக்காக தூள் உப்பு போட்டிருக்கேண்ணா. இதுலயே கொஞ்சமா மிளகுத்தூள் தம்பி கேட்டாப்புல, இல்லை அரை வேக்காடு என்ன, இதுலயே முழு வேக்காடுண்ணா. இதுலயே முழு வேக்காடுண்ணா. இவ்வளவுதான் காரம் வேணும்னா நம்ம மிளகுத்தூள் வந்து சாப்பிடும் போது சேர்த்துக்கலாம். இப்போ கறி நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு, அதே எண்ணெயில் கேரட்டு போட்டுக்கிறோம். கேரட்டும் அரை வேக்காடு வேகணும்ண்ணா. இதிலே வந்து எறா கூட சில டைம் சேர்ப்பாங்கண்ணா. எறா வந்து சேர்க்கும் போது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம கோழிக்கறியை வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சோமோ அதே மாதிரி எறாவையும் உப்பு மிளகுத்தூள் போட்டு தனியாக பொறிச்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்க்குற மாதிரி எல்லா காய்கறிகளும் ஒன்றுன்னா ஒரு ஒரு காய்கறியாக, இப்போ லேட்டாக வெவ்வேற காய் முன்னாடி அப்படியே ஒரு ஒரு காய்கறியாக நம்ம சேர்த்துட்டு வரணும்ண்ணா. இப்போ நம்ம ஊரில் தான் சொல்லுவோம், எறா உள்ள அந்த நரம்பு இருக்கும் அதை சாப்பிட்டா வந்து வயிற்றுக்கு வந்து கேடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி உணவெல்லாம் பார்த்தோன்னா இல்லையா, அது தோல் தோல் தலையெல்லாம் சேர்த்து அப்படியே தான் வேக வைக்கிறாங்க. அப்படியே வேக வச்சுட்டு அந்த தலையை மட்டும் கிள்ளிட்டு அந்த மேலே உள்ள அந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அது அரை வேக்காட்டில் தான் சாப்பிட்றேன். கலர் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுனாலே கேரட் வந்துருச்சுன்னு இருக்கும். இப்போ கேரட் வந்து அரை வேக்காடு வந்துருக்கோங்கண்ணா. நம்ம காலிஃப்ளவரும் புர்க்காளி இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வேகக்கூடியது. புர்க்காளியா? புர்க்கோழினா? புர்க்கோழியா? கோழிக்கறி மாதிரி டேஸ்ட் இருக்கும்ண்ணா. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணா. இந்த ஏரியாவில் என்டிசியில் போனால் நிறைய கிடைக்குண்ணா. இது என்ன அளவு எடுத்துருக்கோம்? அரை கிலோ வந்து நம்ம அரிசி குச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கிலோ கறி எடுத்துருக்கோம். சின்ன பூவில் ஒரு காலிஃப்ளவரு, ஒரு புரோக்கோலி, 400 கிராம் கேரட்டு. அதாவது காய்கறிங்க வந்து நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம்ண்ணா, அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் காய்கறி நீங்கள் எவ்வளோ அதிகமாக சேர்த்தாலும் அது பிரச்சனையாக கிடையாதுண்ணா. ஆனால் கம்மியாக சேர்த்துக்கூடாது, அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. எந்திரிச்சா நின்றுருக்காதுங்கண்ணா, அரை வேக்காட்டில் இருக்கோம். இந்த காய்கறிங்க இப்போ போடுறதெல்லாம் அந்த எண்ணெயிலே அதோட ஃப்ளேவருங்க இறங்கணும். நம்ம டைரெக்டாக வேக வைக்கிறதோடய பாதி வந்து எண்ணெயில் வதங்கினோம்னா எண்ணெயில் வந்து எல்லா இப்போ ஃபஸ்ட்டு கறி வேக வச்சோம், இப்போ அடுத்து காய்கறிங்கள்லாம் வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடும்போது அந்த மீதி அரை வேக்காடு வேணும், ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 200 கிராம் காளான், 1/2 கிலோ பீன்ஸ்ண்ணா. இப்போ இந்த காய்கறிங்களுக்கு உப்புண்ணா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்கண்ணா. காய்கறிங்கள்லாம் நல்லா கொதிக்கும் போது நம்ம வறுத்த அந்த கோழிக்கறியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாண்ணா. இப்போ நான் அந்த வறுத்த கோழிக்கறி சாப்பிடும் போது உப்பு ஒரு கல் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதனால இப்போ மசாலாவில் வந்து நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஓகே, என்ன சேர்ண்ணா? அரிசி நல்லா ஊறி மேலே வந்துச்சு போல. ரப்பர் மாதிரி அப்படியே தான் கிடக்குது. ரப்பர் மாதிரியா? ஏன்னா போடும்போது நீட் நீட்டமாக இருந்துச்சுன்னா நல்ல மேல தண்ணிக்கு மேல வந்து நீங்க போடும் போது இப்படியா இருந்துச்சு? குச்சி குச்சா நீட் நீட்டா இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் வளைஞ்சு தொங்குது. அதான் ஊறி இருக்கு. இப்ப நல்லா தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசியை வந்து நம்ம சேர்க்க போறோம். அதாவது நம்ம ஊர்ல பிரியாணி மாதிரி தண்ணி பத்தலன்னா சுடுதண்ணி போடுவோம். சுடுதண்ணி தானே எடுக்கணும், பச்சை தண்ணி எடுக்க கூடாதுங்கண்ணா. இப்ப நம்ம பொரிச்ச கோழிக்கறியை அவிக்க போறோம்ண்ணா. மறுபடியும் இதுல லைட்டா கொதிக்கும் போதே நம்ம வந்து சீன அரிசியை சேர்க்க போறோம். நல்லா ஊறி இருக்குண்ணா, குச்சி அரிசி. ஆமா, அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊறணும் அது. இப்ப கொதிக்கும் போது வந்து நம்ம சீன அரிசியை சேர்க்க போறோம்ண்ணா. இப்ப கொதிக்கும் போது ஆனா நம்ம ஊர்ல விலை கம்மி. அப்படியா? ஆமாண்ணா, 1/2 கிலோ வந்து 160 ரூபாய். நம்ம பாஸ்மதி அரிசியில எவ்வளவு ஹை குவாலிட்டி இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து இந்த அரிசி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சரிண்ணா, சைனீஸ் டேன்னு ஒரு வரணும். சைனீஸ் டே? ஆமாண்ணா, கண்டிப்பா வேற லெவல் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் ஆளுங்களை கூட்டு ட்ரீட்ல கொடுப்பாங்கண்ணா, செம்மையா இருக்கும். அன்னைய நாள் வந்து வேற லெவலா இருக்கும். சைனால சைனீஸ் டேவா? சிங்கப்பூர்ல சொல்றேண்ணா. நீங்க சிங்கப்பூரை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? சைனீஸ்னாலே கண்டிப்பா
சிங்கப்பூர்ல இருந்தா அதிகம். அவரு சிங்கப்பூருக்கு போய் வந்துட்டாரா, அது பெருமையை பேசிட்டு இருக்காரு. ஆமாண்ணா, நூடுல்ஸ் வித்தியாசமா இருக்கேனா? இது நூடுல்ஸ் இல்லைங்க, அரிசி. அரிசி பயன் பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா, எங்க கிடைக்கும் அரிசி? சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கல. நான் அரிசி சேகரண்ணா. தமிழ்நாட்டுல அரிசி சேகர போதால் நாம தான் பா சைனீஸ் ஐட்டம் தான். நூடுல்ஸ் மாதிரி இருக்குண்ணா பாக்க, ஆனா அரிசி மாதிரி. ரெண்டே டைம் தான் எடுத்தேன் மொத்த அரிசி, அதாவது அரை கிலோ அரிசியும் வந்துருச்சு. அதை பாத்துங்க, அரை கிலோ உழவு இருக்கு. இது அப்படியே வெந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாங்கண்ணா. தண்ணி போதுங்களா? கரெக்ட் இருக்கா? வெந்தாதானே தெரியும், தண்ணி பக்கத்துல ரெட்டியா கொதிச்சுட்டு இருக்கு. என்ன ஊத்திக்கலாம்? என்ன ஊத்திக்கலாம்? வேணாம் இருக்கலாம். ஆமா, மேகி மாதிரி தான் ஆகுது. இப்போ அரிசி சேர்த்துட்டு இல்லைங்களா, நம்ம வழக்கமாக சேர்க்குற மாதிரி லீக்ஸோட தண்டு சேர்த்துக்கலாங்கண்ணா. காரமெல்லாம் போகிறது இல்லையா உங்களுக்கு? சாப்பிடும் போது வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. அப்படியே இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னும் போது மிளகா கடிச்சிக்கங்க. செலரி கொஞ்சம் சேர்த்துக்கிறோண்ணா, வெறும் இந்த தலை மட்டும் சேர்த்துக்கிறோம். சேகர் என்ன வர செலரி இன்னைக்கு வாங்கி வாங்கியிருக்காரு. செலரி போடுறாங்க. குடல் குழம்பு ரெடி. குடல் சோறாண்ணா? ஆமாம், சிக்கன்னா. இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காரு சார். நான் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா, கற்றுக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக நாலுவே தண்ணி வச்சுருந்துருக்கோண்ணா, அதனால் சுடு தண்ணி வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். அது முடிஞ்சா அவ்வளோதான் ரெடி. எல்லாம் சிரிப்பே சரியில்லையே. அது பாரு, அவர் கரண்டில் மாட்டி இருக்கும்போது ஆட்டு குடல் வெளியே வர மாதிரி வருது. நம்ம தான் இங்கே சிக்கன் போட்டு சமைச்சிட்ருக்கோம். அவங்களாம் நாய் அதான் பார்த்தோமே. இப்போ இது எப்படி நீட்டமாக இருக்கோ அதே மாதிரி நீட்ட நீட்டமாக ஒரு பொருள் ஒன்று இருக்கும். நம்ம காட்டுங்கள்லாம் அதிகமாக இருக்கும், அதை அப்படியே உரிச்சு அப்படியே நீட்டு நீட்டமாக அதையும் சேர்த்துருவோம். இல்லை எது அரிசி எதுன்னு தெரியாது, பாம்பு பாம்பு எதுன்னு தெரியாது. அவ்வளோதான். இன்னைத்தோட மதிய உணவு சைனாவில் போய் சாப்பிட போகிறேண்ணா, அதாவது சைனா உணவை நம்ம காரக்குடியில் சாப்பிட போகிறோண்ணா. இது வந்து நம்ம சங்கல்க்கா. ஆமாம், நம்பி உட்காருப்பா, பார்க்காதீங்க உட்காரு. நீங்கள் தானே சிங்கப்பூர்? சிங்கப்பூர் நீங்கள் நாங்கள் சென்றாய் நவர்களே. வேறு லெவல் நண்ணா, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேண்ணா. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாண்ணா, கண்டிப்பாக அதை வந்து காரக்குடியில் நம்ம மாஸ்டர் கையால் இங்கே சாப்பிட்றேண்ணா. இந்த தட்டு பசங்களுக்கு, இது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களாம் கம்மி கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆமாங்கண்ணா, இதே வந்து சென்றாய் எனக்கு சேகர் எனக்கு. ஓ, சைனீஸ் குச்சி வந்துச்சு. இது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. இன்னும் தட்டு நம்ப போட்டு குச்சி கொடுத்துட்ட, என்ன சேரலாம் பாருங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிடலாம்? சாப்பிடணா? ஏன் சைனீஸ் மாங்கு மாதிரி தானே இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா, கொக்கும் குள்ள நிறைய சந்திச்சுக்கலாம். சந்திச்சுட்டப்ப கொக்கு என்ன பண்ணா, அண்ணா எங்க வீட்டு வாங்க அண்ணா பாயாசம் வச்சு தரேன் சூப்பரா அப்படின்னுச்சா. சரின்ட்டு நிறைய கொக்கு வீட்டுக்கு போச்சான். கொக்கு நல்லா சூப்பரா பாயாசம் வச்சு பாட்டில் ஊத்தி வச்சு சாப்பிடணா நினைச்சான். கொக்க நிறையா பாட்டில் ஊற்றுனா அது நிறைய எப்படி சாப்பிட முடியும்? ஆமாம், என்னென்ன இதை போய் சாப்பிட தெரியல, நான் சாப்பிட்றேன் பாருன்னு மூக்கு விட்டு சொல்லணும்னு உறிஞ்சிருச்சாது. ரெண்டாவது நிறைய தந்திரமாச்சா, நீ எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாண்ணா, நான் பாயசம் பண்ணுறேன்னு ஒன்று. என்ன நடக்குதுங்க? அப்புறம் கொக்கு நரி வீட்டுக்கு போச்சா. இது யார் இப்போ நரி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்றாரு, நரி என்ன பஞ்சா பாயசம் பண்ணி இந்த மாதிரி தட்டுல பிளேட்ல ஊத்தி கொக்க சாப்பிடான்னுச்சான். அது என்ன பண்ணும், கொத்தி கொத்தி பாருட்டா சாது நினைச்சான். என்னன்னா இதை சாப்பிட தெரியல, இப்ப நான் சாப்பிடறேன் பாருட்டு டப்பு டப்புன்னு நக்கிட்டு போயிட்டான். அது மாதிரி அந்த மாதிரி நம்ம கையால சாப்பிடணும்னு கூட அந்த குச்சை கொடுத்து இதுல எப்படி நான் அள்ளி சாப்பிடுறது? சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு சாப்பிடுறது. கண்டிப்பாண்ணா போட்டு வச்சு வந்திருக்காரு அவர் சாப்பிட்டு. ஏய் பரவாயில்லையே, ஏ இங்க பாருண்ணா எடுக்கணா. அண்ணா பார்த்து தெரிஞ்சுங்க, வேணா எடுக்க மாட்டேங்குதுடா. அங்க டேபிள் இருக்கு, அங்க டேபிள் இல்லடா. சரி வேணா முடிச்சுக்கிறேன். டேபிளுக்கு இதுக்கு என்னடா முடிச்சுக்கிறேன். இது என்ன கப்பு கப்பு அடிக்கலண்ணா? அங்க அப்படி தானே செம்மையா இருக்குண்ணா, உண்மையிலே மாட்டுப்பா இருக்குண்ணா. தம்பி தனியா கொஞ்சம் சாப்பிட்டு இருக்க, எப்படி நல்லா இருக்கா? நல்லா நல்லா இருக்குங்களா? நல்லா என்ன செம்மையா இருக்குண்ணா, வேற லெவல், உண்மையிலே வேற லெவல். சைனீஸ் ஃபுட்டு நேச்சுரலாக இங்கே கொண்டு வந்துட்டார் மாஸ்டர், அருமையாக இருக்கு. இது சிங்கப்பூர் தான் போய் சாப்பிடணும்ல, பக்கத்தில் சிங்கம்னா இருக்கு அங்கேயே சாப்பிடலாம். கண்டிப்பாண்ணா, ஊர் நாட்டானு கொண்டு வந்து குச்சி கொடுத்து சாப்பிடணும், எப்படி சாப்பிடுது? இதுல நமக்கு தேவையில்ல, கையில சாப்பிடுவோம். கையில ஏன் சாப்பிடுவீங்க? அவன் விலகாரம் முடியும், அவன் அப்படி தான் சாப்பிடுவான். எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. செம்மையா இருக்குண்ணா. இது வந்து அந்த அரிசியை பார்த்தா குடல் மாரி இருந்துச்சா, என்ன ஆகுதுன்னு பார்த்தா
டேஸ்ட் நல்லா இருக்கு. வித்தியாசமா சமைச்சு சாப்பிடுங்க. சமைக்கிறவங்களுக்கும் போர் அடி கூடாது, போர் அடி கூடாது, சாப்பிடறவங்களுக்கும் போர் அடி கூடாதுண்ணா. சரியா, பாக்குறவங்களுக்கும் போர் அடி கூடாது இல்ல? இன்னைக்கு பண்ண காமெடியிலயே நான் உங்களுக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறா வயிறு வலிச்சிருக்கோம். அவன மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நமக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் செய்யணும் இல்லையா. குச்சி வச்சுலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, கையால சாப்பிடலாம். அதாவது இப்ப கையால சாப்பிட்டு வரனா அந்த குச்சி எடுத்து பல்லு குத்திப்பாரு. இதுல வந்து பல்லு குத்துறதான் பாருங்க. கறியை விடிய காய்கறிங்க தான் வந்து கறி லெவலுக்கு ஈக்குவலா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. இதுல போட்டு அந்த சைனா அரிசியில வந்து அந்த காய்கறிங்களோட பிளேவர் தான் அதிகமா இருக்குது. கறி வறுத்தனால அதோட பிளேவர் வந்து நம்ம நார்மலா கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அரிசி வந்து வாங்கும் போது குச்சி மாதிரி அவ்வளோ ரஃபா இருந்துச்சு. நம்ம பண்ண மாதிரியே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்ச பின்னாடி நூடுல்ஸை விடிய சாஃப்டா இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது, வெந்திருக்கு. சல்லுன்னு உள்ள போகுது இல்லையா? சல்லு சல்லுன்னு உள்ள போகுதுங்கண்ணா. இது சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணதுன்னா எதிர்பார்த்த மாதிரி நல்லா அருமையா வந்துச்சுன்னா நம்ம எந்தெந்த பொருள் எப்படி எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி சேர்க்கணும். இப்ப கடைசியா தான் நம்ம வந்து செலரியும் லீக்ஸும் போட்டிருப்போம், அதாவது லீக்ஸோட தண்டு. அதே மாதிரி சேர்க்கணும்னா, இதே மாதிரி சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட், அதாவது நம்ம ஊர்ல எப்படி மல்லித்தலை கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்கிறோமோ அந்த டேஸ்ட் எப்படி நம்ம சவுத் இந்தியன் நார்த் இந்தியன்ல கிடைக்குமோ அந்த மாதிரி சைனீஸ்லயும் நம்மளுக்கு வந்து இந்த செலரியில வந்து கிடைக்குதுண்ணா. புது அனுபவமா இருக்கு, புது விதமான உணவும் இருக்குண்ணா. செம டேஸ்டா இருக்குது, சாப்பிட்டு பாருங்க, செம டேஸ்டா இருக்குது. அதாவது காளான் வந்து கறிக்கு காய்கறி கம்மியா இருக்கு, நிறைய போட்டுக்கலாமாண்ணா? நிறைய போட்டுக்கலாம். காளான் வந்து கறிக்கு ஆத்தது, காசு இருந்த போதும். கறிக்கு ஆத்தது காளான், அது வந்து நம்ம கறி மாதிரியே இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்க அது போட்டுக்கலாம், வேற லெவலா இருக்கு. அசைவம் சாப்பிட்றவங்க வந்து இந்த கோழிக்கறியோட நம்ம அவங்க சாப்பிட்ற மாதிரி இறா சேர்த்துக்கலாம், முட்டை இறா சேர்த்துக்கலாம். முட்டைலாம் சேர்த்துறாதீங்க, முட்டை சேர்த்தீங்கன்னா அதோட டேஸ்டே வந்து வேற ஃபீல் வந்துடும். நம்ம இந்த அரிசியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இது ஒரிஜினல் ஃபிளேவர் கிடைக்கும்னா பாம்பு கறி சேர்த்துக்கலாம். சைனாக்கு தான் போகணும். ஏன் சைனாக்கு போறியா? முதல்ல பாம்பு பிடிக்கிற ஆள் இல்லை இல்லை இல்லை, இப்படி சொல்லிட்டியா? பாம்பு பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்குதா? சாப்பிட்றதுக்கு தான் ஆள், பிடிக்க ஆள் இருக்கு, சாப்பிட ஆள் இல்லை. சாப்பிட்டு பாருங்க, உங்களை வேற ஆள் வந்து பிடிச்சி போவாங்க. இதே மாதிரி கலகலப்பான காமெடி எல்லாம் பாக்கணும்னாக்கா கட்டுறது கையில சேனல்ல பாருங்க. இல்ல இது மாதிரி புது புதுசா டிசைன் எல்லாம் கத்துக்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்குது, புதுசு புதுசா ஒண்ணு பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்க கேகே புட் டிராவல்ஸ் பாருங்க. வீட்டுல உங்களுக்கு போர் அடிக்கணும் நம்பர் கொடுத்துறேனா? விதவிதமா சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கேகே புட் டிராவல்ஸ் பாருங்க. ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் நம்ம கட்டறது கையில சொல்ல யூடியூப்ல மட்டும் இல்லனா Facebookல இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வந்துட்டு கல்யாண நாள் விருந்துக்காக சிறப்பான உணவு சிக்கன் பிரியாணி. கல்யாண விருந்து மாதிரி கொடுக்குறோம். ஆமாம், தட்டப்பொடலாம் வச்சுருக்கோம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன கொடுக்குறோம்? சிக்கன் பிரியாணி, நம்ம ஸ்பெஷல் கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு, நம்ம கேசரி, பைனாப்பிள் கேசரி. ஆமாம், தயிர் பச்சடி, தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, அவிச்ச முட்டை, வாழைப்பழமா? ஆமாம். விரைவா இந்த நாளில் ஆகாரத்தை எங்களுக்கு அளித்த இறைவா உமக்கு நன்றி, ஆமீன். சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? பிடிக்குமா? சரி, சாப்பிடலாம். சாப்பிடலாமா? பிரியாணி நல்லா இருக்கா? சரி, சாப்பிடு. பிரியாணி சாப்பிடுமா? கல்யாண நாளுக்காக அந்த விருந்து கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. பிரியாணி நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. ஏசி நல்லா இருக்காம்மா? ஏசி நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்காமா? சரிம்மா, கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து, சாப்பிடுங்கம்மா. அப்படிமா, பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. ஆ, சாப்பிடுங்க.
பிரியாணி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சரி நல்லா இருக்கு. பிரியாணி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா? பிரியாணி எப்படிமா இருக்கா? பிரியாணி எப்படி இருக்கியா? நல்லா இருக்கா? பிரியாணி நல்லா இருக்கப்பா? நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கா? நான் பார்த்துருப்பீங்க, கல்யாண நாளுக்காக சண்டை போடலான்னு மதிய விருந்தே கொடுத்தோண்ணா. இங்கே கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாமே சாப்பிட்டாச்சு. மேலே ரெண்டாவது ஃப்ளோர்லேயும் இருக்காங்கன்னா அவங்களும் சிறப்பான முறையில் சாப்பிட்டாங்க. ஏன்னா மேலே நம்மளுக்கு அலோடு கிடையாது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் அங்கே வந்து நம்ம அதை வீடியோ எடுக்க முடியாது, அதனால் மேலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கு சாப்பாடு. ரெண்டு இடத்துலையும் சிறப்பான விருந்து கொடுத்தாச்சு. நான் அந்த விருந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்வரிட திருமண நாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. திருமண தம்பதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எம் சூர்யா, எஸ் ராஜலட்சுமி. அந்த திருமண தம்பதிகளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பா ஜி முரளி, அம்மா எம் ராஜராஜேஷ். இந்த உணவு கொடுத்த அந்த திருமண தம்பதிகள் இன்று போல் என்றும் நீடோடி வாழணும்ட்டு 16 சிலர்கள் பெற்று பெறுவாரும் வாழணும்ட்டு பட்டத்து கையிலும் கொடுக்கின்ற சார்பாகவும் இந்த ஓம் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்னா. இதேமாரி விடுவெல்லாம் நீங்களும் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பட்டத்து கையில் சேனலையும் கேகே முட்டன் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம கட்டுறது கையில் சேனல் ஃபேஸ்புக் பேஜை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.